உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன், தாத்தா, பாட்டி, உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கதையின் நாயகன் இந்த குட்டி பையன். இவனுடைய பெயர் எழில். இவன் தன்னுடைய உறவு முறைகளை பற்றி நமக்கு சொல்ல போறான். கதையை கேட்போமா? என் பெயர் எழில். இவர்கள் எல்லோரும் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள். இவர்களை பற்றி சொல்லட்டுமா? எழில்மா? அண்ணா? எழில் தம்பி? எழில் குட்டி? எழில் கண்ணே? எழிலா? அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார். எதையும் முதலில் அம்மாவிடம் தான் சொல்வேன். அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார். அவற்றில் எல்லாம் நான் தான் கதை தலைவன். தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும். அடிக்கடி செல்வேன். பாட்டி நன்றாக பாடுவார். நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். நான் செய்வதையே குட்டித்தங்கையும் செய்து காட்டுவாள். பார்க்க சிரிப்பாக இருக்கும். உறவினர்கள் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான். நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும். இது என் செல்ல நாய்க்குட்டி. எப்போதும் என்னை சுற்றி சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீங்கள் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்? மதிப்பீடு, பொருத்தமான குறியீடு, சரி தவறு. எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. சரி. எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான். தவறு. எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். சரி. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான். சரி. எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். தவறு. பொறுத்துக. எழிலின் அம்மா, எழிலின் அப்பா, எழிலின் தாத்தா, எழிலின் பாட்டி, எழிலின் தங்கை வெளியில் அழைத்து செல்வார். நன்றாக பாடுவார். கதைகள் கூறுவார். எதையும் பொறுமையாக கேட்பார். எழிலை போலவே செய்து காட்டுவாள். எழிலின் அம்மா. எதையும் பொறுமையாக கேட்பார். எழிலின் அப்பா. கதைகள் கூறுவார். எழிலின் தாத்தா. வெளியில் அழைத்து செல்வார். எழிலின் பாட்டி. நன்றாக பாடுவார். எழிலின் தங்கை. எழிலை போலவே செய்து காட்டுவாள். உறவு முறையை அறிந்து அழைப்போமா? அம்மாவின் அக்கா பெரியம்மா, அம்மாவின் தங்கை சித்தி, அப்பாவின் தம்பி சித்தப்பா, அப்பாவின் அண்ணன்
பெரியப்பா. அம்மாவின் அண்ணன் மாமா. அம்மாவின் தம்பி மாமா. அப்பாவின் அக்கா அத்தை. அப்பாவின் தங்கை அத்தை.